வண்டலூர் உயிரியல் பூங்கா பதினேழு நாட்களுக்கு பிறகு இன்று முதல் பார்வையாளர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது சென்னையை கடத்த வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பணிபுரியும் அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட எழுபத்து ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று கடந்த மாதம் உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த மாதம் பதினேழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வண்டலூர் உயிரியல் பூங்கா மூடப்படுவதாக பூங்கா நிர்வாகம் அறிவித்தது இதற்கிடையே பூங்காவில் உள்ள பதினேழு வயது ஆன சிறுத்தை ஒன்று உடல்நலக்குறைவால் பலியானதை தொடர்ந்து பூங்காவில் உள்ள சிங்கம் புலி சிறுத்தை உட்பட ஒரு பூனை இனங்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது பரிசோதனை முடிவில் விலங்குகளுக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதியானதை அடுத்து பதினேழு நாட்களுக்கு பின் வண்டலூர் உயிரியல் பூங்கா இன்று முதல் பார்வையாளர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது